நாடு முழுவதும் 100 லட்சம் கோடி ரூபாய் செலவில் முழுமையாக உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த மத்திய அரசு திட்டமிட்டு வருவதாக மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். நெடுஞ்சாலைத்துறையில் முதலீடுகளை ஈர்ப்பது தொடர்பான இணையவழி கருத்தரங்கில் கலந்து கொண்டு பேசிய அவர் நாடு முழுவதும் சாலை கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். கொரோனா தொற்று காரணமாக மக்களின் ஆரோக்கியம் மற்றும் நாட்டின் பொருளாதாரத்தில் கடும் சவால்களை எதிர்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்தார். வர்த்தக நடவடிக்கைகளுக்கு உகந்த நாடாக இந்தியா திகழ்வதாகவும் அவர் தெரிவித்தார். அரசின் திட்டங்கள் அனைத்தையும் விரைந்து நிறைவேற்றும் வகையில் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் கூறினார். உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதன் மூலம் பொருளாதார வளர்ச்சி, அரசின் வருவாய், உற்பத்திக்கான செலவு குறைப்பு ஆகிய பல்வேறு பயன்கள் கிடைக்கும் என்று நிதின் கட்கரி குறிப்பிட்டார். கொரோனா தொற்று காரணமாக ஏற்பட்டுள்ள பொருளாதார மந்த நிலையை மீட்கும் வகையில் அனைத்து துறைகளிலும் அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் காரணமாக நடப்பாண்டின் முதலாவது காலாண்டில் நாட்டின் மொத்த உற்பத்தி 20.1% உயர்ந்துள்ளதாக அமைச்சர் கூறினாா்.